வாங்க நண்பர்களே, தமிழ் பூசா நண்பர்களே, வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. பாருங்க, வெல்கம் பிசி தமிழ் அவர்கள்கிட்ட இன்னைக்கு இன்டர்வியூ. ஆ, சொல்லுங்க தமிழ் பூஸ்டர் அவர்களே. அப்புறம் நீங்கள் இது லேப்டாப் பற்றி நீங்கள் வீடியோலாம் நிறைய போடுறீங்க. ஆமாங்க, போடுறோம். நன்றாகவும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? அதை பற்றி என்னுடைய கருத்து என்னென்னா, நான் இப்போ சேனல் தொடங்கி 1 மாதம் ஆகுது. ஆமாம், இப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்க, நல்லா ட்ரெண்டிங் வீடியோஸ் போடலான்னு தெரியுமே. ஆ, இப்போ தமிழ் போஸ்டர்கிட்ட நீங்கள் கொலாபரேஷன் பண்ணுறீங்களா? எதுக்காக அந்த மாதிரி தமிழ் போஸ்டர்கிட்ட நீங்கள் கொலாபரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? கொலாபரேஷன்லாம் நானும் எதுவும் பண்ணலைங்க, என்னன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தெளிவாக. கொலாபரேஷன் தான், இன்டர்வியூ கொடுக்கறது, இன்டர்வியூ எடுக்கிறது. சரி, சொல்லுங்கள். உங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க சொன்னீங்க. அதே மாதிரி நீங்களும் எங்கள் சேனலுக்கும் உதவுறேன், இன்டர்வியூ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனல்லே முக்கியம். 21 பேர் தாங்க. 21 பேர் ரீச் பண்ணியிருக்கிறீங்க. எத்தனாம் தேதி இது பண்ணீங்க? பிப்ரவரி 25. அதுக்குள்ளே 21 பேரை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. இப்போ தமிழ் போஸ்டர் வளர்றதோட வெல்கம் பிசி தமிழும் கூட அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமாங்க, அது வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். சரிங்க. அப்புறம் ஒன்று என்ன, ஏதோ தமிழ் போஸ்டர் பக்கம் ஏதோ நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிங்க, அது என்ன கேள்வி? கொஞ்சம் தெரிஞ்ச கேள்வியாக கேளுங்க. இப்போ வந்து ஸ்பீக்கரில் வந்து காயில் போய்ட்டா நம்ம மாற்ற முடியுமா? வீட்டில் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி ஒரு வீடியோ போட முடியுமா உங்களால்? அதை பற்றி நாம் வீடியோ போடுற அளவுக்கு நாம் ஒன்றும் வளரலை. தமிழ் போஸ்டர் வளரட்டும், அப்புறம் வேணால் நம்ம டிம் பண்ணி நம்ம செய்வோம். சரிங்க. அப்புறம் நம்ம சேனலில் நம்ம இது ஆண்டனாலாம் நிறைய காமிச்சிருக்கிறோம், அதில் வந்து பேர் வச்சும் காமிச்சிருக்கிறோம். பேனா ஆண்டனான்னு ஒன்று குதிச்சிச்சுங்க. ஆமாங்க, நல்லா டீசெண்டாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும், காட்டு ஏதோ ஒரு காட்டு சைடு போனாலோ இல்லை ஒரு ஊருக்கு போனாலோ பேனா எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடலாம். ஆமாங்க, அந்த ஆண்டனா உங்களுக்கு வேணுங்களா? ஆ, வேணுங்க. ஒன்று தயாரிச்சு தாங்க. தயாரித்து தர்றது இல்லைங்க, தயாரித்து போடுறேன் சேனலில். நீங்கள் அப்புறம் வேணா உங்களுக்கு இப்போ தர்றதா இருந்தால் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தயாரித்து காமிக்கணும் சேனலில். ஆனால் போட்ட வீடியோவே போடாதீங்க. போட்ட வீடியோ நான் போடுறதில்ல, என்றைக்கும் போடாத வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக எதிர்ப்பாங்க மக்கள்லாம். அப்புறம் தமிழ் பஸ் எல்லாம் அவ்வளோதான் கேட்பீங்களா இல்லை? இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. கேட்டுக்குங்க. இந்த ப்ரீபோர்டு ப்ரீபோர்டுன்றாங்களே, அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ரீபோர்டுன்னா நம்ம ஐஸுக்கு பக்கத்தில் வர்றது தான் ப்ரீபோர்டு. சரிங்க. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அதுதான் நம்மளுக்கு தெரிகிறது. நம்ம வந்து லேடியாவில் வேலை செய்கிறோன்னா அனைத்து வேலையும் நம்மளுக்கு தெரியாது. சரிங்க. இதே சின்ன சின்ன வேலையே நம்ம கற்றுக்கிட்டு மக்களுக்கு, நம்மளும் கற்றுக்கிட்ட விஷயத்த மக்களுக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தினால நம்மளுக்கு வருகிறது. சரிங்க. அதனால் சிறப்பாகவும் தமிழ் போஸ்டர் வளர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்குது. சரிங்க. இதுதான் நம்ம சுருக்கமான கேள்விக்கு சுருக்கமான பதிலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கேமரா கிளாரிட்டி வரலாம், அப்படி பேசுங்க. அப்படின்னா கொஞ்சம் நம்ம சேண்டு கொஞ்சம் திருப்பிக்கலாம். இப்போ வீடியோ எடுக்கிறது கூட நம்ம ஸ்டாண்டில் தான் எடுத்துக்கோங்க. ஆமாம், தமிழ் போஸ்டர் அவர்கள் தயாரித்த ஸ்டாண்டில் தான் இப்போ வச்சு வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வருதுங்களா? ஆ, இப்போ கரெக்டாக வருதுங்க. இல்லை, அந்த பின்னாடி ஒளி வருதுங்க. ஒளி வந்தால் கொஞ்சம் அது வந்து சைட், அது வந்து நம்மளுக்கு ஒரு லோகோ மாதிரியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு செட்டு கொடுத்தீங்களா இல்லையா, என்ன பால்ட்டுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். செட்டு கொடுத்தோம்னா செட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த செட்டு தாங்க, தமிழ் போஸ்டர் எனக்கு பரிசாக தந்தாங்க. அது ஏன் அந்த மாதிரி தந்துருக்குறோன்னா, நீங்கள் சவுண்டு குவாலிட்டி கம்மியாக கேட்டீங்க. இல்லை, நம்ம வந்து அதிகமாக வேணும்னா நம்ம ஐஸ் போர்டையும் மாற்றிட்டு நீங்கள் ப்ரீ போர்டையும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃப்எம் எஃப்எம் இது பேஸெல்லாம் நல்லா வரும், ட்ரிபிளேசரும் நல்லா வரும். நாம் வந்து நீங்கள் கம்மியாக கேட்டதுனால தான் நம்ம கம்மியாக கொடுத்துருக்குறோம். அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், நன்றாக போய்கிட்டு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். சரிங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்கள் வீடியோவில் போடுறது தான் போட்டுக்கோங்க. என் வீடியோவில் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கட்டும். நாம் காமிக்கிறது பூரா டீசெண்டாகவே காமிப்போம். மக்களுக்கு உற்சாகமாக இருக்கணும் என்றைக்குமே, எனக்கு அதான் ஒரு ஆசை. இங்கே என்னென்னா, நம்மக்கிட்ட இறக்கிறத வச்சு நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால்
நீங்கள் ஒரு லைக்கு நீங்கள் தவறாமல் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்திலே மணி காயின் வரும் அதையும் கிளிக் செஞ்சு கிளிக் செஞ்சீங்கன்னா உடனுக்குடன் போட்டவுடனே வீடியோ வந்து சேர்த்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்புறம் இரண்டாவது நீங்களும் குலாபரேஷன் பண்ணுங்கள். வளர்ந்த சேனல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாம் வளர்ந்து குழந்தை சேனல் இங்கே உட்காந்துக்குது, இது கூட கொஞ்சம் வளர்ந்த சேனல் நாம், அதோட கொஞ்சம் சின்ன சேனல் பெரிய சேனல்லாம் இருக்கிறது, இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குலாபரேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் நான் தெரிவிக்க போகிறேன். இப்போ வந்து இது மாதிரி வளர்ந்த சேனலுக்காரங்களும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சேனலுக்காரங்களும் இது மாதிரி இன்டர்வியூ எடுத்தால் நான் எல்லா சேனலும் நல்லா வளரும், அதனால் கொஞ்சம் இன்டர்வியூ எடுங்க. நிறைய வீடியோவில் இன்டர்வியூ எடுத்தால் கொஞ்சம் சேனல் வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தவறாமல் தமிழ் போஸ்டரில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டனா விதத்தில் உங்களுக்கு பல ஆண்டனா காமிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உற்சாகத்தை முன்ன கொடுங்க, தமிழ் போஸ்டருக்கு நீங்கள் உற்சாகத்தை கொடுங்க. போஸ்டர் பண்ணுறது நாம் வேலையாக இருக்கட்டும், நம்ம வேலையாக இருக்கும். நீங்கள் வந்து உற்சாக கொடுங்க, உற்சாகத்தில் நம்ம என்ன மாற்றம் கிடைக்குதுன்றதை நம்ம வந்து போஸ்டர் பண்ணி எடுத்து நம்ம பிரித்து போடுவோம். நீங்கள் திட்டத்தாக இருந்தால் கூட இவரை திட்டிக்கிங்க, இவர் அதெல்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருப்பார். இள வயசு பையன், அதனால் நம்மளுக்கு இவரை வந்து அதாவது உங்கள் சேனல் வந்து வெளிநாட்டு வரையும் ரீச் ஆகிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். வெளிநாட்டு வரலையும் நம்ம ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போய் கொண்டு இருக்கிறது, அது வந்து நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பங்களாதேஷ், அங்கெல்லாம் போயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஆண்டனாவை பற்றி பார்க்கலனாலும் வெளிநாட்டு வரலையும் போய்கொண்டு இருக்கிறது, அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. வெளிநாட்டில் கம்மியாக பார்க்க என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்கள். கம்மியாக பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து அதிகபட்சமாக அவங்க கேட்குறாங்க என்னன்னா அதுக்கெல்லாம் முதலீடு வேணும். ஆண்டனா வந்து கம்பி வந்து கொடுத்து அதுக்கு அளவு கொடுத்து அதுக்கெல்லாம் பல டோஸ்டிக்கு இருக்குது, நம்ம செய்யலான ஆசை தான் இருக்கிறது. மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம தாய் நாட்டுக்கு நம்ம உதவுவோம். தாய் நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு உதவுறதுன்னா நம்ம மற்ற சித்தப்பம் பெரியப்பன்ற அளவுக்கு இருக்கிறது, அந்த சித்தப்பம் பெரியப்பனுக்கும் கொஞ்சம் உதவுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு வரும்போது உதவுவோம். தமிழ்நாட்டு மக்களையே நீங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டனா தயாரிக்கும் முறை நாம் காமிச்சு கொண்டு இருக்கிறோம், நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பல பல ஆண்டனா, சில சில ஆண்டனாலாம் வந்து கொண்டு இருக்கோம் நாம் சொல்கிறோம், என்றைக்கும் சொல்கிற கருத்தாக தான் இருக்கிறது. மாற்றம் பண்ணி கொண்டே வரோம், சின்ன சின்ன மாற்றம் பண்ணி கொண்டே இருக்கிறோம், கொலாபரேஷனும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்மளோட முடிஞ்ச சேனல்காரர்கிட்ட நம்ம பண்ணிக்கிறது நல்லது. வளர்ந்த சேனல்காரர்கிட்டலாம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது, அதையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். சரி, உங்கள் எஃப்எம் போஸ்டர் சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எஃப்எம் போஸ்டர் சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள் போய், அதுவும் நன்றாக வீடியோ. இப்போ எஃப்எம் தமிழ் போஸ்டரில் என்ன வீடியோ போடுறோமோ அந்த வீடியோ நம்ம தவறாமல் எஃப்எம் போஸ்டர்லையும் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு நிறையா அதுலேயும் ட்விஸ்டிக் பண்ணி நம்ம போடலான்னு இருக்கிறோம், நீங்கள் அதை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் அதில் கம்மியாக தான் இருக்கிறாங்க, இதில் வந்து 50 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க தமிழ் போஸ்டரில், அதில் வந்து 10 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. என்ன குற்றம், என்ன ஏது, என்ன நேரத்தில் தொடங்கணுன்றது தான் எனக்கு தெரியல. என்னன்னா நாம் வந்து போடுற வீடியோலாம் தவறாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் போஸ்டரில் என்ன போடுறோமோ அதையே எடுத்து அதையே எடுத்து போடுறதில்ல, அதுக்கு உண்டான முறையிலேயே இதையும் நம்ம செய்முறையிலேருந்து நம்ம செட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் தமிழ் எஃப்எம் போஸ்டரில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அதையும் புரியும். உங்களுக்கு நிறையா ஆண்டனா உங்களுக்கு வந்து கொண்டு அதுலேயும் எப்படியும் 50 தாண்டி இருக்கும் அந்த சேனலில் வீடியோ, நிறையா வீடியோ இருக்கிறது. ஜாலியான வீடியோ ஒன்று வேணும்னாலும் கேளுங்க. நம்ம நம்ப வாசனைக்கு தகுந்த, நம்ப வருமானத்துக்கு தக்கன நம்ம வீடியோ போடுவோம். வருமானம் நிறையா வேணும்னா நம்ம நிறையா வீடியோ, நம்ம 1000-2000 ஒரு வீடியோவுக்கு செலவு பண்ணி போடலான்னு தான் ஆசை இருக்கிறது. வெறுங்கையில் முளம் போட முடியாது, அந்த வெறுங்கையாக இருக்கிறது காசு இருந்தால் நம்ம முளம் போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் கருதுகிறேன் நண்பர்களே. அதாவது தமிழ் போஸ்டர் சப்ஸ்கிரைப், தமிழ் போஸ்டர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பிசி தமிழையும் நீங்கள் போய் பாருங்கள். இவர் என்னென்னா நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு முயற்சியில் இருக்கிறார். அந்த முயற்சி என்னென்னா நம்ம லேப்டாப்பில் என்ன நடக்கிறது,
லேப்டாப்பில் எப்படி வீடியோ பிடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை பற்றி இப்போ வந்து லேப்டாப்பில் வந்து இப்போ அதிக பேர் கேட்காத வீடியோ என்னென்னா, விண்டோஸ் 10 வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் 10 வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அப்டேட் ஆகுது. அதனால் இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இன்டர்நெட் பேக்லாம் டக்கு டக்குன்னு இழுத்துது. இப்போ 1 GBனா வெறும் 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் இழுத்துது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை மறக்காத பாருங்கள். விண்டோஸ் அப்டேட் அவுட்டோ ஸ்டாப் விண்டோஸ் அப்டேட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். 12th முடித்த சேனல்காரர் இவர், அவருக்கு அந்த அறிவெல்லாம் கொஞ்சம் எட்டும் லேப்டாப் பற்றி. இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் அதில் என்ன முக்கியம்னா, நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். அதனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு, அதனால் கம்ப்யூட்டர் பற்றி அவர் எடுத்திருக்கிறார். நல்லா சிறப்பாக அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, படிப்பு அந்த படிப்பு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து இவரை வாழ்த்துவோம். நன்றிங்க தமிழ் போஸ்டர். அப்புறம் என்ன கேள்வி முடிக்கலாமா? சரி முடிச்சிருங்க. நன்றி, பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் தமிழ் போஸ்டரை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே மணிக்காயின் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் தமிழ் போஸ்டர் உங்கள் கிட்டேருந்து விடை பெற்று கொண்டு கிளம்புகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது தமிழ் போஸ்டர் அண்டு வெல்கம் பிசி தமிழ். வணக்கம் 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 சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணிட்டாங்க நண்பர்களே.